பெருந்தால் மட்டும் அந்த பெருமை வந்துடா. ஒரு நல்ல கணவனுக்கு மனைவியாய் குடும்பத்தின் எல்லா நலங்களையும் அனுபவிச்சு
கடைசியில் கணவனுக்கு முன்பே மஞ்சள் குங்குமத்தோடு போகும் போதுதான் பெண்ணின் வாழ்வே நிறைவு பெறும்மா. அவங்களுக்கு இங்க மட்டும் பெருமை இல்லை, வைகுண்டத்திலும் மகாலட்சுமியும் மாலை போட்டு வரவேற்பாளாம். கவலைப்படாதேம்மா, என் மனமறிய நான் யாருக்கும் எந்த தீங்கும் செய்ததில்லை. அப்படி இருக்கும் போது என் மகளுக்கு மட்டும் வாழ்வு கிடைக்காமலா போகும்? நமக்கும் ஒரு நல்ல காலம் வரும்மா, நல்ல காலம் வரும். வந்தாய், நல்ல காலம் அவதாரம் எடுத்து நானே வர்றேன். நமஸ்காரம். உனக்கு கதை சொல்ற மாதிரி இருக்கு. எப்பவும் பெண்களுக்கு இந்த மாதிரி புராண கதை தான் சொல்லணும், அதுதான் நல்லது. உக்காரம்மா, உக்காரு, நீ உக்காரு. மகாலட்சுமி மாதிரி இருக்கு. மன்னிச்சுக்கணும், தாங்க யாருங்கிறது எனக்கு தெரியலையே. தெரியா? என்ன தெரியாதவங்களே இந்த நாட்டில இல்லையே. அதனால என்ன தெரிவிச்சுதான் போச்சு. திண்டுக்கல்ல பேர் போனவன் சாச்சாட் நீலகண்ட. அவர் பேர் தான் எனக்கு பரமசிவம் பிள்ளைன்னு பேரு. ஒன் விஷயமா பேசிட்டு போலான்னு வந்தேன். கல்யாணத்தை பத்தி நாங்க எந்த முடிவுக்கும் வர நிலைமையில இல்லை. பாவம், மன ஒடிஞ்சு பேசுற மாதிரி தெரியுது. இந்த காலத்துல தியாக புத்தியே போயிடுச்சு. நீங்க என்ன சொல்றீங்க? எல்லாம் எனக்கு தெரியும். உங்க பொண்ணுக்கு கண்ணில்லைன்றது கூட எங்களுக்கு தெரியும். முழு மனசோட தான் எங்க அண்ணன் மாமன் ராமுவுக்கும் உங்க பொண்ணு சாந்திக்கும் கல்யாணம் பண்ணி அந்த பெருமையை நானும் ராமும் அடையலாம்னு வந்திருக்கோம். அப்படிங்கிறேன். ஐயா, ஆண்டவனா பார்த்துதான் உங்களை இங்க அனுப்பிச்சிருக்கேன். எந்த வேலை நான் செஞ்சாலும் நீலகண்டம் உத்தரவு இல்லாம செய்யறதில்ல. கல்யாண பேச்ச ஆரம்பிப்போமா? ஆஹா, அதுக்கு என்ன? ஆனா ஒரு தடவை பையனை பார்த்துட்டே என் மனசுக்கு திருப்தியா இருக்கு. ஓ, பாருங்க வந்து. நானா வேணாங்கிறேன். பையனை பத்தி நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க. படிப்புல பிய, வயசுல 25, அழகுல நான் சொல்லக்கூடாது. இந்த கலியுக அர்ஜுன அவ்வளவுதான், அழகுலையும் தைரியத்துல மட்டும். பையனை பார்க்க வர்றீங்களா? அங்கே கல்யாண விஷயம் பேசி முடிச்சிடுவோம். அப்படியே ஒண்ணு போட்டோ ஒண்ணு இருக்க. இதை போட்டு போட்டா பாட்டா, நம்மளை விட சொத்து 7-8 பங்கு தேரும் போல இருக்கு. நல்லா கறக்கலாம் நிலகண்டா. முதல் சந்திப்பு கூட இப்படி மன்னிச்சிங்க இருந்து ஆரம்பிச்சீங்க. ஆனா உங்களை எப்படி மன்னிக்கிறது? அவரு என்னுடையது மட்டும் இல்லைங்க, அம்மா உடையதா? நீங்க என்ன படிச்சிருக்கீங்க? இல்லையே, படிச்சா மட்டும் போதாதுங்க, நல்ல மனசும் தியாக சிந்தனையும் வேணும். நீங்க என்ன சொல்றீங்க? சின்ன குழந்தைங்க நவராத்திரி கொலுவில கண்ணு கழகான பொம்மைகளை பார்க்க வீடு வீடா ஏறி இறங்கின மாதிரி அம்மாவும் பிள்ளையும் அழகிய அந்தஸ்தம் தேடி அடைஞ்சா சாந்தி மாதிரி குறைவுள்ள பொண்ணுக்கு எப்படி வாழ்வு கிடைக்கும்? அதை சொல்றீங்களா? இதுங்க, இதுல ஒரு சின்ன சிக்கல். எங்க அம்மாவுக்கு பிடிச்ச பொண்ணா இருந்தா தடை சொல்லாம நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். எனக்கு பிடிச்ச பொண்ணா இருந்தா எந்தவித மறுப்பு சொல்லாம அந்த பொண்ணை எங்க அம்மா எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க. ஆனா ரெண்டு பேருக்குமே விருப்பம் இல்லைங்களே. ஆமா, அதுக்கு காரணம் நீங்க தான். பொண்ணு பார்த்து வந்த அன்னைக்கு முதல்ல உங்களை தான் சந்திச்சேன். நீங்க தான் பொண்ணுன்னு என் மனசுக்குள்ளே ஒரு தீர்மானத்துக்கு வந்துட்டேன். பாருங்க, யாராருக்கு எங்கெங்க பிராப்தம் இருக்கும் அப்படிதான் நடக்கும். நான் வரேன். இருங்க, முடிவு சொல்லாம போறீங்க. யாராருக்கு எங்கெங்க பிராப்தமோ அதுதான் நடக்கும். கைலாசம் பிள்ளைங்க. உங்க மாமனாரே உங்க சித்தப்பாவை ஸ்டேஷன்ல பார்த்தேன். என்ன வச்சுட்டு இருந்தாரு? இல்ல, அவசர காரியமா பணிக்கு போய்கிட்டு இருந்தாரு. இந்த கல்யாணத்தை பத்தி எல்லா விஷயங்களும் தம்பிக்கிட்டே சொல்லியிருக்கிறேன். நீங்க வீட்டுக்கு போய் அவரை பார்த்துட்டு போங்கன்னு சொன்னாங்க. உங்க விருப்பம் என்ன? சொல்ற புள்ளியாது, சித்தப்பா கிழிச்ச கோட்டை தாண்டவே தாண்டாத. சித்தப்பாவும் கோடு கிழிக்க மாட்டாரு, இவரும் தாண்ட மாட்டாரு. அலைய குஞ்சிட்டே இருந்தா விருப்பம் என்ன சொல்லுங்க? எங்க சித்தப்பா சம்மதம்னா எனக்கு முழு சம்மதங்க.
அவ்வளவுதான் தம்பி. தம்பி இத பாருங்க, உங்களை பார்த்ததுல இருந்து எனக்கு பூர்ண சம்மதம். அப்ப நான் போய் உடனடியா கல்யாண தேதியை நிச்சயம் பண்ணி தகவல் தெரிவிக்கிறேன். இத பாருங்க, இந்த கல்யாணத்தை நான் பெரிய ஆடம்பரமா செய்ய போறது இல்ல. நாங்க மாத்திரம் ஆடம்பரத்துக்கு அலையிறோமா? ஏதோ அழகர் கோவில்ல சாதாரணமா செய்யலாம் ஒன்றுட்டு எதுக்கு வருங்க? நீங்க என்ன செலவு பண்ண போறீங்களோ அதை கேஷா கையில கொடுங்க, எப்படியோ பண்ணிக்குவோம். அப்ப நான் போயிட்டு வச்சுமா? சாப்பிடாம போறீங்களா? எடுப்பு சாப்பிட கொண்டு சார். அது சரி, சம்மந்தம் முடியாம சாப்பிட கூடாது இல்லையா? நீங்க ரொம்ப வேடிக்கையா பேசுறீங்க. ட்ரெயினுக்கு லேட் ஆயிட போதுங்க. வரட்டுமா? சாந்தி வந்துட்டீங்களா? ஆமா அம்மா, உனக்கு மாப்பிளைய பார்த்து கல்யாணத்துக்கு முடிவு பண்ணிக்கிட்டு வந்துட்டேம்மா. பிஏ படிச்சிருக்காரு, பேரு ராமு. அந்த ராமச்சந்திரமூர்த்தி மாதிரி லட்சணமா அடக்கமா இருக்காரு. நான் கொஞ்ச நேரம் தான் சந்திச்சு பேசினேன், எனக்கு ரொம்ப திருப்தி அம்மா. அதோட மாப்பிள்ள நம்ம வீட்டோட இருக்க போறாரு அம்மா. விருப்பப்படியே மாப்பிள்ள கிடைச்சிருக்காரு. ஆமா அம்மா, நம்ம ஊரு கதையே அதானேம்மா. மீனாட்சி அம்மனுக்கு வந்த மாப்பிள்ளை சொக்கநாதனுக்கு சொந்த ஊர் ஏது? நம்ம ஊர் மாப்பிள்ளை தானேம்மா. அப்பா, இந்த விஷயம் வந்து அவங்க தெரிஞ்சா ரொம்ப சந்தோஷப்படுவாள்ல? ஆமா அம்மா. ஆமா பாவி படுவாமி, நான் பாவி அன்றி. அதுல ஒண்ணும் குறைச்சல, மகா கேவலமான குழப்பா போச்சு. என்னடா இது, ஒரு பய மதிக்க மாட்டேங்கிறான். எப்படா உன்னை மதிப்பான்? என்கிட்ட வேலைக்கு இருக்கிறேன்னு சொன்னா மதிப்பான், இல்லைன்னா மிதிப்பான். உங்ககிட்ட வேலைக்கு இருக்கிறேன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் இருந்த மதிப்பா போச்சுங்கிறேன். ஏன் இதை பாருங்க, இனிமே இந்த சோத்த தூக்குற வேலை எனக்கு வேண்டாம். ஏன் ஒரு சமயக்காரன் வீட்டுல வச்சுங்க. எடுப்பு சாப்பாடு கொண்டாடுறது கேவலமா இருக்காடா? கேவல இல்லைங்க, கேரியரை பார்த்த உடனே அக்கா பிச்சு மூஞ்சி வேலை அடிக்கிறான். கேரியர் என்னடா? கேரியர் கொண்டு இல்ல, சோரே தர மாட்டேங்கிறான். ஏன் ரூபா வாங்கல? மகா ரூபா, அரை ரூபா ரூபாயா எட்டனாவை கொடுத்துட்டு நீங்க சொன்ன மாதிரி தாங்க போய் கேட்டேன். ரெண்டு முழு ஆள் ஒரு நாய், மூணு பேருக்கும் சோத்தை வச்சு இதுல அமுக்கியான என்ன கேட்டா தெரியுமா? அண்டே, உன் முதலாளி ரூபாய்க்கு ரெண்டனா வட்டி வாங்குறான், எட்டனாவ கொடுத்துட்டு மூணு உயிருக்கு சோத்தை கேட்கறிய சொரணை இருக்க. எடுத்துப்படா அந்த பக்கம் பத்து பேருக்கு மத்தியில இப்படி கேக்குறான். நான் தான் பரிதாபப்பட்டு கை சூட்ட போட்டு இன்னைக்கு வாங்கிட்டு வந்திருக்கேன். ஏன் தர்மமா இருக்கான், இன்னைக்கு சாப்பிடுங்க. திங்கிற இடத்துல வைடா. இன்னொன்னு, இனிமே ஹோட்டல் சாப்பாடு நிப்பாட்டுங்க, இன்னைக்கு ஆபத்து. ஏன் யாரு கண்டா சோத்தர் எவனாவது அதை கலந்தானா அப்புறம் என்ன புடிச்சிட்டு போவாங்க? போடா போடா, பரமேஸ்வரனே விஷத்தை சாப்பிட்டு சாவல, அவர் சிசிய நான் ஜாவனா விஷத்துக்கு போட. நான் இங்கிருந்து சாவறேன். போ அம்மா. அம்மா நீங்களா? ஆமா அம்மா. என் பேரு அம்மா இல்ல, மிஸ் மல்லிகா. மிஸ் மல்லிகா ரொம்ப நல்ல பேரு, மிஸ் மல்லிகா. அதுல ஏதோ இருக்குங்க, விஷயம் இருக்கு. அதனாலதான் நாம எதிர்பாராத விதமா அடிக்கடி ஒருத்தர் ஒருத்தர் சந்திச்சு பேசிக்கிறோம். அன்னைக்கு நான் சொன்ன மாதிரி யார் யாருக்கு எங்கெங்க குடுத்து வச்சிருக்கோ அப்படித்தானுங்களே நடக்கும். உங்க மனசு பிரகாரமே அந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆக போகுது. அடுத்தாப்புல உங்க கல்யாணம் தான், அது யாரு கூட எங்க நடக்க போதோ, யாரு குடுத்து வச்சிருக்கானோ. அப்ப டைரக்டாவே வர்றேன், என்ன சொல்றீங்க? என்ன புரியாத மாதிரி நீங்க சுத்தி வளைச்சு பேசுறீங்க. அது திருச்சாச்சு, திருச்சா சரி புரிஞ்சுக்கிட்டேன். அது சரிங்க, அது எப்ப வர்றீங்க? அது சரிங்க, அங்கே வேற போயிடுச்சு. சரி நீங்க வர வேண்டாம், நான் வர்றேன். பரமசிவம் பிள்ளை ஓழிக, பரமசிவம் பிள்ளை ஓழிக. வர்ற மாதிரி இருக்கணும் சந்தால. ஏழைங்க வயிற்று அடிச்சு ஏன் தான் இப்படி பாசம் சம்பாதிக்கிறானா? என்னமோ நானும் கூடவே இருந்து கள்ள கணக்கு எழுதுறதா நினைச்சிட்டு இருக்கிறான். மக வேற வராளாம சுந்தரி. நான் என்ன கணக்கு எழுதுவா வந்திருக்கிறேன், மகனை கணக்கு பண்ணல வந்திருக்கிறேன். சின்ன குழந்தைகளை பார்த்தது கொழு கொழு நல்லா நல்லா இருந்தா இப்ப எப்படி இருக்காளோ? எங்க எங்க போறீங்க? என் நண்பர் திருச்சி சொந்தானத்தையும் அவங்க தாயாரையும் கல்யாணத்துக்கு வந்து ரெக்கார்டு இருக்கேன், போஸ்ட் பண்ணுங்க. கல்யாண தேதி எல்லாம் குடிச்சாச்சு, இப்ப நீங்க அற மாப்பிள்ள வீட்டை விட்டு வெளியே போலாமா? உங்க சித்தப்பா என்ன எதுக்காக வச்சிருக்காரு? உங்களுக்கு காவலா வச்சிருக்காரு, நீங்க நில தாண்ட கூடாது தெரியுமா? சொன்னாங்க நான் போஸ்ட் பண்றேன். முக்கியமான விஷயம், உடனே போஸ்ட் பண்ணு. எனக்கு தெரியும், பண்றேன். போங்க. இதுக்கும் பதினஞ்சு பைசா தான் ஓட்டியிருக்காரு, இது போற மாதிரி தான் போய்ச்சாரும். என்னப்பா கை சீட்டு எடுத்துக்கிட்டு உங்களை கையோட கூட்டிட்டு வர சொல்றாரு முதலாளி? முதலாளியா? எங்க இருக்காரு? வெங்காய கடையில கடைக்காரனை புடிச்சு வச்சுக்கிட்டு இருக்காரு. குறப்பங்க, வெங்காய கடையா? நேற்று பெருங்காய கடை, பல சரக்கு மனுஷன் போடுற. இவன் வேலையை செய்வானா போஸ்ட் பண்ணுவானா? அவன் வேலையை தான் செய்யணும், இல்லைனா பொண்ணு போடுவான்.
கணப்பிள்ளை ரொம்ப சொல்லியிருக்காரு. உங்க பொண்ணு எதுவரையிலும் படிச்சிருக்கு? எஸ்எஸ்எல்சி பாஸ் பண்ணிட்டேன். நான் சமீபத்துலதான் வேலையிலேருந்து ரிட்டையர் ஆனேன். இன்னும் ரெண்டு நாள்ல என் சொந்த ஊருக்கே போயிடலாம்னு எண்ணியிருந்தேன். போதும் போதும். ஏன் அதுக்குள்ள என்ன பார்த்து வெறுப்பு வந்துருச்சா? வெறுப்பில்லே, இதுதான் லிமிட். லிமிட் தாண்டுனா அளவுக்கு மீறினா அமுதமோ விஷம். அப்படின்னா நீ விஷமா? நான் விஷம் இல்ல, நீங்க தான் விஷம். இங்க பாருங்க, செத்த உங்களுக்கு தெரியாம நாம ரொம்ப தூரம். ஓஹோ, இனிமே டிராபிக் சிக்னல் வந்தாச்சு, போறது பார்த்து நிதானமா போகணும்னு சொல்றேன். எங்க அப்பா கூட வேலையில இருந்து ரிட்டையர் ஆயிட்டார். தொலைச்சாரு போ. ஏன் வேலைக்கு போறேன்னா வீட்டு வாசப்படியில உட்காந்துக்குவாரு, அப்புறம் மறுபடியும் நாம எப்படி பாக்குறது பேசுறது ஓடுறது ஆடுறது? இங்க பாருங்க, எங்க அப்பாவுக்கு இந்த ஊர்ல இருக்கவே பிடிக்கல, மதுரைக்கு எங்க அத்தை வீட்டோட போயணும்னு சொல்றாரு. என்னுடைய எண்ணத்தை நிறைவேற்றி வைப்பேங்கிற ஆசையோட தான் அவங்ககிட்ட சொல்ல போறேன்.